சிவம் டிவிக்கு வரவேற்கின்றோம். தெய்வீக பதிவுகளை உடனுக்குடன் பெற சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். ஓம் நம சிவாய, ஓம் நமோ வராஹி. சிவம் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ் சிவம் பேசுறேன். நம்மளுடைய சிவம் டிவி சேனல் பார்க்கக்கூடிய நிறைய அன்பர்கள் கல்லூப்பு பரிகாரம் பத்தி சொல்லுங்க சுவாமி அப்படின்னு நம்மளுடைய வாட்ஸ்அப்லயும் கமெண்ட்லயும் நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. அதை முன்னிட்டு கல்லூப்பு பரிகாரம்னா என்ன, அதை எப்படி பண்ணணும், இந்த கல்லூப்பு பரிகாரத்தை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளைனா நம்ம இந்த வீடியோல முழு தொகுப்பா பார்த்துடலாம். பொதுவாகவே கல் உப்பு அப்படின்றது ஒரு பரிகாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். நம்ம பார்த்திருப்போம், கண் திருஷ்டி ஏற்படக்கூடிய சூழல்ல குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கல் உப்பை வந்து எல்லா விதமான ஊர் கண்ணு, உற்றார் கண்ணு, உறவினர் கண்ணு, வந்தவர் கண்ணு, பார்த்தவர் கண்ணு, எல்லா கண்ணும் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கோ இல்ல பெரியவர்களுக்கோ உப்பு சுத்தி போடுவாங்க. இந்த சுத்தி போறதுல கல் உப்பு, காய்ந்த மிளகாய், பூசணிக்காய் இதெல்லாம் வந்து ஒரு தனித்துவமான இடம் பெற்றது. எவ்வளவு பொருட்களை சுத்தி போட்டாலும் இது ரொம்ப விசேஷமானதும் கூட. அப்போ அந்த கல் உப்பு அப்படின்றது நம்மளுடைய திருஷ்டியை கழிக்க வல்லது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்புல எதனா நோய் உபாதைகள் இருந்தாலோ அல்லது மது போன்ற குறைபாடுகள் இருந்தாலோ அதெல்லாம் கரைய வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கோவில்ல அந்த கல் உப்பு எடுத்துன்னு போய் பிரார்த்தனைகள் எல்லாம் செலுத்தி அங்க அந்த சுவாமி என்ன சேர்ப்பாங்க, அந்த கல் உப்பு, அந்த கல் உப்பு கரைய கரைய நம்மளுடைய நோய்களும் குறைகளும் கஷ்டங்களும் மறு இது போன்ற விஷயங்களும் கரைவதாக ஒரு ஐதீகமே உள்ளது. நீங்க எல்லாமே நிறைய அன்பர்கள் பார்த்திருப்பீங்க. அதே போல தேர் திருவிழா நடக்குது கோவில்ல, ஒரு ஊர்ல தேர் திருவிழா நடக்குதுன்னு சொன்னா அந்த தேருடைய ரதத்தினுடைய அந்த சக்கரத்துல வந்து இந்த கல் உப்பு இறைத்து வழிபாடுகள் செய்வார்கள். இதெல்லாம் எதை குறிக்கின்றது அப்படின்றத நம்ம முதல்ல சிந்திக்கணும். அதே போல கிரகப்பிரவேசம், புதிய வீடு கட்டிட்டு நம்ம முதல் முறையா கிரகப்பிரவேசம் செய்து அதுல நம்ம கணபதி ஹோமங்கள்லாம் செய்து பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு காலையில கோவில்ல இருந்து எடுத்து வரக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா அதுல கல் உப்பு அப்படின்றது அடங்கியிருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கல் உப்பு நம்ம ஏன் பயன்படுத்தணும், நமக்கு தெரியாதே கல் உப்பு ஏன் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கல் உப்பு அப்படின்றது ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தது. இந்த கல் உப்பு வந்து கடல்ல தான் கிடைக்கின்றது. மற்ற விஷயங்கள் போல ஒரு காயோ ஒரு பழமோ இல்ல ஒரு இலையோ வரணும்னா அதுக்கு ஒரு விதை வேணும், செடி வேணும், மரம் வேணும், அதுல இருந்து வரணும். திருப்பி அது எப்படி வந்து மறையுது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த கல் உப்புக்கு தனிப்பட்ட விதைகள் இது மாதிரிலாம் செடிகள்லாம் எதுவும் கிடையாது. அது எப்படி மறையுது அப்படின்னும் நம்ம வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஜலத்திலேயே உருவாகி திருப்பி ஜலத்திலேயே போட்டனாலே மறைஞ்சிடும். கடல் தண்ணியிலேயே உருவாகி கடல் தண்ணியிலே மறையுது. இந்த கடல் தண்ணியில உருவாகிறதுனால அதுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, மகாலட்சுமி அம்பாலே வந்து அலைமகள் அப்படின்னு தான் பெயர் மகாலட்சுமி தேவிக்கு. அதாவது கடல்ல இருந்து வந்த தெய்வம், காமதேனு, கல்பவருஷம் இதெல்லாம் வந்து கடல்ல இருந்து கிடைத்ததாக வேதங்கள்லயும் புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் கூறப்படுகின்றது. அப்பேற்பட்ட மகாலட்சுமி வந்த இடத்திலிருந்து இந்த கல் உப்பு கிடைப்பதனால் மகாலட்சுமி தாயாரும் கல் உப்பும் ஒரு சகோதரிகள் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது மகாலட்சுமியுடைய ஒரு திரு ரூபம் அப்படின்னும் இந்த கல் உப்பு நம்ம சொல்லலாம். அதனாலதான் வந்து புதிய வீடு கட்டின்னு நம்ம கிரகப்பிரவேசம் செய்யறப்ப கல் உப்பு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வரும். இந்த வீட்டுல என்னென்னைக்கும் நிரந்தரமான லட்சுமி கடாட்சம் இருக்கணும், செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி. அதே போல கல் உப்பு அப்படின்றது கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனாலதான் நோய்கள்ல நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய கோவில்லையோ இல்ல தேர்கள்லயோ வந்து இந்த கல் உப்பை இறைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்யறோம். அதே போல திருஷ்டிகள் இருந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழுக்கக்கூடிய சக்தி அந்த கல் உப்புக்கு உண்டு. அதனாலதான் அந்த கல் உப்பை நம்ம உடம்பெல்லாம் நம்ம சுத்தி எடுத்துன்னு போய் திருஷ்டி கழிக்கிறாங்க. இது வந்து பொதுவான தகவல்கள். இப்ப இந்த கல் உப்பை வைத்து விசேஷமான முறையில என்னென்ன பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல முதல் விஷயமா நம்ம பார்க்க போறது, வீட்டுல அடிக்கடி பண பிரச்சனைகள் இருக்கு, கடனால தொல்லைகள் ஏற்படுது, பொருளாதார குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கல் உப்பு வைத்து ஒரு வழிபாடு செய்ய முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னா,
ஒரு டம்ளர் ஜலத்துல தண்ணியில கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக மஞ்சத்தூள், ஒரு கை அளவு ஒரு கைப்பிடி கல் உப்பு. அதாவது கல் உப்பு அப்படின்றது வெள்ளை கலரா தான் இருக்கணும். இந்த மஞ்சள் கலர் இருந்து இந்து சால்ட் உப்பு அது மாதிரிலாம் பயன்படுத்த வேண்டாம். வெறும கல் உப்பு அது எடுத்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தித்து இந்த கல் உப்பு கரைவது போல் என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பணப்பிரச்சனைகள் கரைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ஜலத்துல அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய ஜலத்துல இந்த கல் உப்பை சேர்த்துட்டு இது நம்மளுடைய வீட்டிலேயோ அல்லது கடைகள்லயோ வியாபார தலங்கள்லயோ தென்மேற்கு மூலை என்று சொல்லுவார்கள், கன்னி மூலை என்று சொல்லுவார்கள், நிருத்தி ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அதாவது கன்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில இந்த டம்ளர் ஜலத்தை எடுத்துட்டு போய் அங்க வச்சிடணும். அந்த வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க அந்த இடத்துல அது இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து அந்த தண்ணீர்லயும் கல் உப்புலையும் அது வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் அதுல போயிடுமா. உடனே மறுநாள் அதை என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இடத்துக்கு வெளியில எடுத்துன்னு போய் அது ஒரு செடி ஓரமாவோ ஒரு பூச்செடியிலயோ மரத்தடியோ அந்த ஜலத்தை நம்ம கொட்டிடலாம். அப்படி எதுவும் வசதி இல்லை அப்படின்னு சொன்னா ஓடுற ஜலம் அப்படின்னு சொல்லுவார்கள், கிணறு குளம் இது மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்ப நிறைய எங்கேயும் பார்க்க முடியல. அதனால வீட்டுல நீங்க ஒருவேளை சிங்க் யூஸ் பண்றீங்கன்னா அதுல ஜலம் திறந்து விட்டு அதுலயே கூட கால் படாத நம்ம கொட்டிடலாம். இது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம். இது போல எளிமையான பரிகாரங்களை நாங்க நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் வந்து சிறப்பான பலனை அனுபவித்து அவர்கள் எங்கிட்ட இது சிறப்பா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லவேதான் இது போல தகவல் தான் நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிட்டு வரும். அதனால இது போல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சிவம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு வீட்டுல எப்பயுமே செல்வம் வந்து குறை இல்லாத இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சுக்கரஹோரை அப்படின்னு ஒரு விசேஷமான நேர காலங்கள் வரும். அது காலை 6 to 7 o'clock ஒரு முறை வரும், மதியம் 1 to 2 o'clock ஒரு முறை வரும், அதே போல இரவு 8 to 9 o'clock ஒரு முறை வரும். ஒரு நாளைக்கு 3 times வரும் அந்த ஹோரை அப்படின்றது. எல்லா கிழமையிலும் அந்தந்த ஹோரைகள் 3 times வரும். அப்படி இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையில 6 to 7 அல்லது 1 to 2 இல்ல 8 to 9 இந்த நேரத்துல மகாலட்சுமி அம்பாள் நினைச்சுண்டு நீங்க வீட்டுல கல் உப்பு கடையில போய் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல பூஜை ரூம்ல வச்சுட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அல்லல்ல குறையாத ஒரு செல்வ கடாட்சமானது உங்களுக்கு நிரம்பிட்டே இருக்கும். இது நீங்க முடிஞ்சா வாரம் வாரம் செய்யலாம் தேவைப்பட்டா, இல்ல வெறுமன வாங்கி யூஸ் பண்ணாத வச்சுக்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க அந்த கல் உப்பு ஏதோ ஒரு டைம்ல நீங்க போய் வாங்குவீங்களா சமையலுக்கு, அதுக்கு பதிலா வெள்ளிக்கிழமையா பார்த்து சுக்கரவரையில வாங்குங்க, நல்ல செல்வ கடாட்சமானது ஏற்படும். அடுத்ததான் நம்ம என்ன அப்படின்ற தகவல் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள்லாம் உருவாகுது, ஒரு விதமான பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் பனி போல விலகி போக எப்படி உப்பு கரையுதோ அது போல காணாமல் போக வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துட்டு அல்லது அந்த கிண்ணம் ரொம்ப அளவுக்கு உப்பு எடுத்துட்டு நீங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வரக்கூடாது, இனிமேலு நாங்க அன்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க தூங்கக்கூடிய அறை பெட்ரூம்ல ஒரு மூலையில இங்கேயும் நம்ம அந்த கன்னி மூலையை பயன்படுத்திக்கலாம், அல்லது ஏதோ ஒரு மூலையில அதை நீங்க வைத்துடணும். வைத்துட்டு அது கரையணும், கொஞ்சம் கொஞ்சமா காத்துலேயே உப்பு ஆனது கரையிஞ்சு வரும். அது ஒரு சில நாள்ல ஒரு வாரத்துல கரையும், இல்லைன்னா 1 month ஆகும், 10 days ஆகும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அதுக்கு வெளியில எங்கேயும் சிந்தாத அளவுக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஓபன் பிளேஸ்ல அது போட்டு எதுவும் மூடியில வைக்கக்கூடாது, காத்து பட்டாதான் கரையும் அப்படி நீங்க அதை நினைச்சு அதை வச்சீங்கன்னா அது குறைஞ்சது 1 to 1.5 months கரைய ஆரம்பிக்கும். அப்படி கரைய கரைய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலையை உருவாகிறத உங்களால பார்க்க முடியும். கொஞ்சோண்டு மீதி எதுனா கொஞ்சம் உப்பு இருக்கலாம், நம்ம வச்சதுல பாதி கரைஞ்சிருக்கும், மீதி பாதி இருக்கலாம். அப்படி மீதி பாதி இருந்ததுன்னா அது நம்ம வெளிப்புறமா எதனா செடி ஓரமாவோ இல்ல நம்ம நின்று சொன்ன மாதிரியோ ஜலத்திலயோ சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கல் உப்பு கொண்டு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை திதி, பௌர்ணமி திதி இது போல வீட்டுல நம்ம சுத்தம் செய்யறோம் இல்லையா, வீடை வந்து முழுகி நம்ம சுத்தமா கோலம் எல்லாம் போட்டு வச்சுப்போம், அது போல சுத்தம் செய்யக்கூடிய நாட்கள்லயோ அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு நாட்கள் எப்ப நீங்க அந்த வீட்டை இது பண்றீங்களோ இல்ல கஷ்டம் எப்பன்னா தொடர்ந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சும்மா ஒரு லைட்டா இருந்தா போதும், அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் போல நோய் எதிர்ப்பு சக்தி போல மங்களகரமானது நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அதே போல ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து போட்டு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய
துர்தேவதைகள், கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்க. இது உப்பு கரையிற மாதிரி எல்லாம் எங்க வீட்டை விட்டு கரைஞ்சி போயிடணும், விலகி போயிடணும்னு நினைச்சு நீங்க வந்து வீட்டை சுத்தம் பண்ணலாம். இப்படி சுத்தம் பண்றதா இருந்தா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மாப்பு அந்த மாதிரிலாம், ஏன்னா இது ஏற்கனவே நிறைய சுத்தங்கள் பண்ண விஷயமா பண்ணக்கூடாது. ஒரு துணியை வச்சு சுத்தம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்காகவே தனியா இந்த உப்பு தண்ணிய வச்சு சுத்தம் பண்றதுக்காகவே தனி மாப் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லா நேரமும் எச்சல் ஏறுறது, வேற எதனா அசுத்தங்களை கிளீன் பண்றது, அது மாதிரி மாப்பையும் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு தனித்துவமா இருக்கணும் இது. அதனால துணியோ அல்லது இதுக்குன்னு ஒரு தனி மாப்பை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு சோர்வு தன்மை இருக்கு, ஒரு நமக்கு ஒரு மன பாரமா இருக்கு, நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க குளிக்கிறப்ப இதே போல ஒரு கைப்பிடி அளவு அல்லது மூன்று கைப்பிடி அளவு சுடு தண்ணீர்ல இந்த கல் உப்பை போட்டுடணும். அது நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், அந்த ஜலமே கங்காதேவி போலதான், கங்கையில குளிச்சா சகல பாவம் போகும் சொல்லுவா. அதோட இந்த உப்பு சேர்ந்ததுன்னா உங்களுடைய கவலைகள், குறைகள், கஷ்டங்கள், திருஷ்டிகள் எல்லாமே கழியும். இதை நீங்க நினைச்சு உடம்புக்கு குளிக்கலாம் அல்லது தலை குளிக்கலாம். தலை குளிக்கிறதா இருந்தா மட்டும் இந்த தண்ணீர் குளிச்சிட்ட அப்புறம் இன்னொரு முறை சாதா தண்ணி போட்டு குளிக்கணும். உடம்பு குளிக்கிறது வந்து அப்படியே குளிச்சுக்கலாம். அப்படி குளிக்கிறப்ப உங்க பாடியில இருக்கக்கூடிய, உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே விலகி போகிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கு அடுத்த முறையா நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வந்து உடம்பு அசதியாயி போச்சு, வேலை எதுவும் செய்ய முடியல, நமக்கு வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல நம்ம கிட்ட ஏதோ ஒரு கெடுதல் நடக்கும் போது நமக்கு ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு பேஷன்லயோ அல்லது ஒரு வாலியிலேயோ நல்ல வெது வெதுப்பான கால் வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சுடு தண்ணீரை வந்து எடுத்துட்டு அதுல வந்து முட்டிக்கு கீழே முழங்காலுக்கு மேல அந்த அளவுக்கு ஜலம் இருக்கணும். அதுல நல்லா ஒரு அஞ்சு பொடி கல் உப்பு போட்டு அதை நல்லா கரைஞ்சிட்ட அப்புறம் உங்க ரெண்டு காலையும் எடுத்துன்னு போய் பூமியில் இருக்கிற மாதிரி அது உள்ள ஜலத்துல சுடு தண்ணியில வச்சுட்டு ரெண்டு கைகளையும் இதோ இது போல இப்படி வச்சுக்கணும், இதோ இது போல இப்படி வச்சுட்டு தொடை மேல வச்சுக்கணும், தொடை மேல வச்சுட்டு அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷங்கள் நீங்க எந்த சிந்தனையுமே இல்லாத, அதாவது தியான நிலை அப்படின்னு சொல்லுவார்கள், அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க குலதெய்வத்தையோ விரும்பின தெய்வத்தையோ நினைச்சுக்கலாம். என்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் குணமாகணும், ஆரோக்கியம் கிடைக்கணும், முக்கியமா மன நிம்மதி உண்டாகணும் அப்படின்னு நீங்க மனதார வெளியில சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேயே நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா அந்த பத்து நிமிஷம் இல்ல பதினஞ்சு நிமிஷம், அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம், குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷம் அதை செஞ்சுட்டு பார்த்தோம்னா, உடம்புல எதனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அது கலர் மாறி இருக்கும், இல்லைன்னா ஸ்மெல் வரும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா நார்மலா இருக்கும், ஓரளவு நம்ம நல்லா ஓரளவுக்கு எஃபெக்டிவா ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் நம்மளுடைய சோர்வுகளை அது எடுத்துன்னு போயிடும். அதையும் நம்ம வந்து வெளியில கால்படாத இடமா கொட்டிடலாம். இதுக்கெல்லாம் நிறைவாக ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் விடிகாத்தால நேரத்துல, பிரம்ம முகூர்த்தம்னா 4:30 to 6 அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த டைம்ல நீங்க எழுந்துட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணணும், சாதிக்கணும், நினைச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ஆங்கிலத்துல கூட சொல்றாங்க இல்லையா, இப்பலாம் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்வார்கள். இதைதான் நம்ம பலகாலமா நம்ம தெய்வங்களுடைய வழிபாடு முறையில சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கல்பம்னா நினைத்தல், சத்துனா நல்ல எண்ணங்கள். அப்போ வெறும் ஒரு வெள்ளை காகிதம் எடுத்து அதை நம்ம மடியில வச்சுக்கணும். இதே போல சப்பலாங்கல் போட்டு உட்காந்துட்டு இந்த சின் முத்திரை போல பயன்படுத்தி நேரா முதுகு நிமித்தி நேரா உட்காந்து கண்களை மூடிட்டு அந்த ரெண்டு உள்ளங்கையிலயும் நல்ல கல் உப்பு வச்சுக்கலாம். கல் உப்பு வச்சுட்டு இப்படி வச்சுக்க முடிஞ்சா வச்சுக்கலாம், அல்லது சாதாரணமா இப்படியே மூடிக்கலாம். கல் உப்பு உள்ள இருக்கிறதுனால கை இப்படி மூடிட்டு இருக்கிறதே விசேஷமா இருக்கும். அப்போ ரெண்டு கையிலயும் கல் உப்பு வச்சுட்டு வெள்ளை கல் உப்பு நல்லா நிமிந்து உக்காந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை நினைக்கிறீங்களோ, நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நான் வந்து சிறந்த வேலையை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், அது எனக்கு வேலையை கிடைக்கணும், நான் இருக்கிற வேலையிலேருந்து அடுத்த ப்ரமோஷன் ஆகணும், எனக்கு சிறந்த சம்பாதிக்கக்கூடிய தன்மை கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகணும், எனக்கு திருமணம் வந்து சீக்கிரமா நடைபெறணும், எனக்கு வந்து ஆரோக்கியம் வந்து அபிவிருத்தி ஆகணும், எனக்கு திருஷ்டிகள் போகணும், எனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும், என்னுடைய தாய் தந்தையை நான் சௌக்கியமா பாத்துக்கணும், என்னை மனைவி மக்களை நான் சந்தோஷமா வச்சுக்கணும், என் குடும்பத்துல சந்தோஷம் பெருகணும், இப்படி நீங்க எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவா கேட்கணும், நெகட்டிவா கேட்கக்கூடாது. அதாவது வந்து நம்ம கடன்ல இருக்குன்னு வச்சுக்கங்க, என் கடன் எல்லாம் சரியாயிடணும், எனக்கு கடனே வரக்கூடாதுன்னு கேக்குறது, அதுவும் கேக்குறது தான், ஆனா அது நெகட்டிவா கேட்கற மாதிரி. கடனுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட்டா பாசிட்டிவா என்ன வார்த்தை இருக்கு, எனக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா செல்வம் பெருகிறதுனாலே நீங்க கடன் அடைச்சிட போறீங்க இல்லையா, பைசா இல்லாதனால தானே கடனா இருக்கும்.
அப்ப அதுலயும் ஒரு பாசிட்டிவான விஷயத்த கேக்குறதுலயும் ஒரு பாசிட்டிவ் நம்ம சேர்த்துக்கணும், அது நமக்கு இன்னும் நல்லதா இருக்குதுன்னா சங்கல்பம் அப்படின்னு நம்மளுடைய பழமையான கிரந்தங்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்படி பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து கல்லூப்ப கையில வச்சிருந்து நீங்க மகா சங்கல்பம் எடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். இதே போல ஒரு தியானம் போல இதெல்லாம் ஒரு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை பிரார்த்தனை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கையில இருக்கக்கூடிய கல்லூப்பையும் அந்த வெள்ளை காகிதத்துல மடிச்சு வைக்கணும். ஏங்க வெள்ளை காகிதம், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கூடாதா இல்ல வேற எதனா பேப்பர் எடுத்துக்கூடாதுன்னா, இப்ப நியூஸ் பேப்பர் எடுத்துக்கணும்னு வச்சுங்க, அதுல நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் எழுதிருப்பாங்க. அப்ப அந்த நெகட்டிவான விஷயத்தோட இந்த பாசிட்டிவான விஷயம் மிக்ஸ் ஆச்சுன்னா அது வந்து சக்சஸ் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும். எம்டியான பேப்பரா இருந்ததுன்னா நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் போய் நம்ம சேகரிச்சு வைக்கிற மாதிரி இது தொடர்ந்து இது பலன் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 2 வாரங்கள் அதாவது 15 நாட்கள் தொடர்ந்து நம்ம கட்டாயம் செய்யணும் அல்லது 21 நாட்கள் செய்யணும். இப்படி செய்யறப்ப கண்டிப்பா இதுக்கு ஒரு பலன் உண்டு. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு 21 நாட்கள் இது போல நீங்க செய்யலாம். இந்த 21 நாளும் ஒரு பேப்பர்ல மடிச்சு வைக்கிறீங்கன்னா அது ஒரு பேக்லயோ ஒரு பையிலயோ போட்டு வச்சுக்கோங்க. மொத்தமா முடிஞ்சிருதுன்னு சொன்னா வாரத்துல ஒரு நாளோ அல்லது மொத்தம் முடிஞ்ச பிறகோ ஒரு உண்மையாகவே ஒரு குளத்திலயோ இல்ல ஒரு கடல்லையோ நதியிலயோ இல்ல தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய இடத்துலயோ நீங்க எடுத்துன்னு போய் இந்த உப்பை வந்து அதுல வந்து கரைச்சிடலாம், ஜலத்துல கரைச்சிடலாம். இந்த பேப்பர்லாம் கால்படாத இடமா நம்ம போட்டுடலாம். ஏன்னா நம்ம அந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கோம். அதனால இதுல இது எதுக்குமே நமக்கு ஜலத்துக்கு நிறைய தண்ணி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்னா நம்ம ஒரு இப்போதைக்கு இன்ஸ்டன்டா என்ன பண்ண முடியும், ஒரு பக்கெட்ல எல்லா உப்பையும் சேர்த்து ஜலத்துல கரைச்சிட்டு அதை கால்படாத செடி ஓரமா கொட்டிடலாம். அந்த பேப்பர்லாம் ஒரு பக்கமா ஓரமா கால்படாத நம்ம போட்டுடலாம். இது போல செயல்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கும். இது பல பேருக்கு இதை நமக்கு சொல்லி அவங்க அனுபவ ரீதியா பலன் பெற்றிருக்கிறார்கள். அதனால இதுல எந்த விஷயம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க. லக்ஷ்மி கடாக்ஷன் கிடைக்கும். கல்லூப்பு பரிகாரம் நினைத்ததை நடத்தி வைக்கும், கேட்டதை கொடுக்கும். மீண்டும் ஒரு சிறந்த பரிகார விஷயங்களை சந்திப்போம். அதே போல நிறைய நண்பர்கள் ஜோதிட பதிவு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து ஜோதிட பதிவுகள், ராசி பலன்கள், ஆன்மீக விஷயங்கள், பரிகாரங்கள் இனிமேல் தொடர்ந்து நிறைய கொஞ்சம் நம்ம சேனல் அப்டேட்டடா இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இதுல டவுட் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ ஆராகி.